சிமுலேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு எப்படி எந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இன்ஸ்டாலேஷன் காமிச்சோம். இந்த வாட்டி சிமுலேஷன் அந்த கோடு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ப்ரோடியஸ் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விதமான சிமுலேஷன்ஸும் அனலாக் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்ஸ்டாலேஷன் சிம்பிளாக தான் இருக்கும். இதோட இந்த சாஃப்ட்வேரோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் ஆட் பண்ணும். நம்மளுக்கு லைப்ரரி தெரிலனா ஃபைண்ட் ஆல் கீ ஃபைல்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா ப்ரௌஸ் பண்ணி எங்கே இருக்குதோ அங்கே கொடுத்துட்டா அதை எடுத்துக்கும். எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிறது தெரியும். லைசன்ஸ் கீ நான் கொடுத்துட்டு அடுத்தது இன்ஸ்டாலேஷன். இந்த பக்கம் இருக்கிற லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்துடும். நெக்ஸ்ட் இதில் டிப்பிக்கலாக கஸ்டமைஸ் கஸ்டமான்னு கேட்கும், நம்ம டிப்பிக்கலாக யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் விஷுவல் சி ப்ளஸ் ப்ளஸ் 2008 டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப். இதுக்கு தேவையான அடிஷ்னல் சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் ஆகி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகி நிற்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட் கேப்சர் பிசிபி லே அவுட் ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கிளிக் பண்ணும்போது அன்டைட்டில்னு வரும், சேவ் ஃபைல் சேவ் பண்ண மாதிரி இருக்காது. இதுவே நியூ ப்ராஜெக்ட் போனீங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ப்ராஜெக்ட் பேர் ஏதோ ஒரு பேர்னா ப்ராஜெக்ட் ஒன்னு டைப் பண்ணி அது வந்து மை டாக்குமெண்ட்ஸில் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகும், நம்ம தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் எதனா ஒரு வியூ டிஃபால்ட் டெம்ப்ளேட் இருக்கட்டுமா இல்லை வேறு எதனா நாம்ளே க்ரியேட் பண்ணுமா, இனிஷியலாக நம்ம இதிலே போகிறது நல்லது. அடுத்தது பிசிபி க்ரியேட் பண்ணுமா, அடுத்து இதில் பிசிபி டிசைனும் பண்ணிக்கலாம், இது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். இதில் ஃபேம் ஒர்க் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் எதனா ஒர்க் பண்ணுறோன்னா அது கொடுத்துக்கலாம், அதாவது பிசிபிக்காக, இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நோ ஸ்கீமேட் நோ பிசிபி லே அவுட் நோ ஃப்ரேம் ஒர்க் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்றத வந்துடும், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணது ஆக்சுவலாக இது, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். இப்போ நான் எதுவுமே செய்யலை அப்படின்றதுனால நான் நோ கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இதில் எப்படி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் சிமுலேட் பண்ணி பார்க்குறதுன்னு அடுத்த வீடியோவில்